தமிழ்நாடு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு மாதம் ₹200, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மாதம் ₹300, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு சமமான தகுதி பெற்றவர்களுக்கு மாதம் ₹400, பட்டதாரிகள் மற்றும் முதுகலை பட்டதாரிகளுக்கு மாதம் ₹600. ஸோ இப்படி வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னா, பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழிற்படிப்புகளுக்கு இது வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து பதிவு பண்ணி வச்சுருக்கணும். குடும்பத்தோட ஆண்டு வருமானம் பார்த்திங்கன்னா 50,000 கம்மியாக இருக்கணும். வயது வரும்போது பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். SC ST இருந்ததுன்னா 45 வயசு இருக்கணும். விண்ணப்பதாரர் கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டிலேயே படித்திருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய பெற்றோர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறைஞ்சது 15 வருஷம் வந்துட்டு குடியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அரசு துறையில் மற்றும் தனியார் துறையில் வந்துட்டு நீங்கள் வந்து வேலையில் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாய்மெண்டல் ஆஃபீஸில் நீங்கள் பதிவு பண்ணி 5 வருஷம் வந்துட்டு வெயிட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு இந்த ஸ்கீமில் வந்து பயனடைஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் மறுபடியும் வந்து பயனடையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு உண்டான விண்ணப்ப படி வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அமௌண்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்குன்னா, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் ஒரு முறையும் கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 600 ரூபாய் கிடைக்குதுன்னா 3 மாதத்துக்கு சேர்ந்து 1800 ரூபாய் கிடைக்கும். இது வந்து 3 மாதத்துக்கு 1 டைம் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 12 தவணையாக வந்து இது தருவாங்க. 3 வருஷம் வந்து இந்த அமௌண்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, நன்றி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.